திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். தமிழகத்தின் அம்மா உணவகம் போல ராஜஸ்தானில் ஏழை எளியோருக்கான இயங்கும் இந்திரா உணவகம் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக வாக்குகளை பெற்றுத்தரும் திட்டம் என்பதால் உணவக செயல்பாட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்க அந்த மாநில அரசு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கணபதி. தமிழகத்தில் உள்ள அம்மா உணவகங்களைப் போலவே ராஜஸ்தான் மாநிலத்திலே இந்திரா ரசோய் என்கிற ஏழை எளிய மக்களுக்கான உணவுக் கூடங்கள் செயல்படுகின்றன. இவற்றில் சாப்பிட வருபவர்களுக்கு வெறும் 8 ரூபாயிலே உணவு அளிக்கப்படுகிறது. வரிசையில் நின்று இங்கே இவர்கள் டோக்கன் வாங்குவதை நாம் பார்க்கலாம். இங்கே வரும் பயனாளிகளுக்கு முதலிலே அவருடைய புகைப்படம் இந்த கேமரா மூலமாக பதிவு செய்யப்படுகிறது. பின்னர் பெயர், தொலைபேசி எண் ஆகியவை பதிவு செய்யப்பட்டு பின்னர் அவருக்கு டோக்கன் வழங்கப்படுகிறது. 8 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கிய பிறகு அவர்கள் வயிறார உணவு உண்ணலாம். இன்றைய உணவிலே நாம் பார்க்கிறோம் சப்பாத்தி, தால் என்று சொல்லப்படும் பருப்பு, ஒரு காய்கறி, ஒரு ஊறுகாய் வகை ஆகியவை வழங்கப்படுகின்றன. வாரத்தில் ஒரு நாள் அரிசி சாதமும் வழங்கப்படுவதாக இங்கு உணவகத்தை நடத்தி வருபவர்கள் புதிய தலைமுறைக்கு தெரிவித்தார்கள். தமிழ்நாட்டில் எப்படி அம்மா உணவு கூடங்கள் மூலமாக இட்லி, தோசை, கலந்த சாதம் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறதோ அதே போலவே ஏழை எளிய மக்கள் வயிறார உண்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகள் மற்றும் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் ஆகிய இடங்களிலே இதுபோன்ற உணவுக் கூடங்கள் செயல்படுகின்றன. இந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. முன்பு அன்னபூர்ணா திட்டம் என்கிற பெயரிலே இருந்தது. தற்போது வேறு ஒரு பெயரிலே இந்த திட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் முதலமைச்சர் அசோக் கெலோட் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இதுபோன்ற திட்டங்கள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நம்புகிறார்கள். ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரில் உள்ள SMS மருத்துவமனை இந்திரா ரசோய் சமையல் கூடத்தில் இருந்து. திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.